ரோமன் டைன்ஸ் நினச்சது நடந்துருச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் வந்து ஜே ஊசோக்கும் ரோமன் டைன்ஸுக்கும் மேட்ச் நடக்கும்போது யார் ஹெல்ப் பண்ணால், அதிகபட்சமாக ஹெல்ப் பண்ணது ஜெமி ஊசோ. அதனால் அவர் ரீட்டைன் பண்ணிட்டாரு. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ரோமன் டைன்ஸ் குதிகலமாக இருந்தார். ஆனால் ஜெமி ஊசோ வந்து பிளட் லைனில் ஜாயின் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் இப்போ நடக்கிற விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பார்க்கணும். வர வர வாரங்களில் பிளட் லைன் எனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி தான் ஜெமி ஊசோ பார்த்தீங்கன்னா வந்திருப்பார். ஆக்சுவலி ஜே ஊசோ பிளட் லைனும் வேண்டாம் ஸ்மாக்டவுனும் வேண்டாம்னு சொல்லிட்டு ரா பிராண்டுக்கு போயிட்டார். அவருடைய கதையை விட்டு தெலுங்களேன். இப்போ ஜிமி ஊசோ பார்த்தீங்கன்னா பிளட் லைனில் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் ஆகிட்டாரு. அதற்கான ஒரு சின்ன டெவலப்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் காட்டியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்மாக்டவுனில் சோலோ சிக்காவை பார்த்தீங்கன்னா ஜெமி ஊசோவை அட்டாக் பண்ணதுக்காகவே பார்த்தீங்கன்னா அவருடைய கையை ஓங்கிட்டு இருந்தார். ஆனால் இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் ஜிமி ஊசோ வந்து சோலோ சிக்காவிட்ட எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு ஏஜே ஸ்டைல பேக் ஸ்டேஜில் அட்டாக் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஜான்சனாவும் அட்டாக் பண்ணியிருப்பார். அதை தவிர்த்து மேட்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா, அதாவது ஜான்சனாவை அட்டாக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வி த ஒன் த பிளட் லைனுடைய அஃபிஷியல் சிம்பிள், ஸோ அதை பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பார். அவர் மட்டும் இல்லை சோலோ சிக்காவும் சேர்ந்து தூக்கி காட்டியிருப்பார். இதன் மூலயமா பிளட் லைன் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி வந்து ரீயூனியன் ஆகிட்டு நீங்கள் ஒரு கடந்த 2 மாதமாக இந்த பிளட் லைன் அப்படிங்கிற பேரை ஸ்மாக்டவுனில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா பிளட் லைன் இல்லை, ரோமன் டைன்ஸும் இல்லை, சோலோ சிக்காவா பால் ஹேமன் எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு கிடந்தாங்க. ஆனால் இந்த வாரம் நடந்த ஃப்ரைடே நைட்ஸ் மேட்டோல நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் பிளட் லைன் அப்படிங்கிற பேரை பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்இ வந்து மென்ஷன் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது பிளட் லைன் ரீயூனியன் ஆகிட்டு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இதன் மூலியமாக நல்லாவே காட்டியிருக்கிறாங்க. என்ன இந்த பிளட் லைனில் பார்த்தீங்கன்னா ரோமன் இருப்பார், சோலோ சிக்காவாக இருப்பார், பால் ஹேமன் இருப்பார், ஏன் நம்ம ஜிமி ஊசோ கூட இருப்பார். ஆனால் ஜே ஊசோ மட்டும் இல்லாத பிளட் லைனாக இருக்க போது ஜே ஊசோடைய கெரியர் இதுக்கப்புறமா சிங்கிள் கெரியராக ஆக போகுது. பரவாயில்ல, ஜிமி ஊசோவையும் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனில் நல்லா தான் கட்டுறாங்க. இது கண்டிப்பாக ரோமன் டைன்ஸுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரோமன் டைன்ஸுக்கு மட்டும் என்ன, ரோமன் டைன்ஸ் ரசிகர்கள் உங்கள் எல்லாருக்குமே மகிழ்ச்சியான செய்தி தானே. அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.